வணக்கம் நண்பர்களே, நீங்க பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் போன் வேர்ல்ட் தமிழ். ஒன் பிளஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் பிளஸ் எயிட்டி லான்ச் ஈவெண்ட் பற்றி வந்து டீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன் பிளஸ் எயிட்டி பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் அக்டோபர் 14 அன்னைக்கு லான்ச் ஆக போகுது அப்படின்னு தகவல் வந்திருக்கு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் பிளஸ் எயிட்டியோட ஃபுல் ஸ்பெக்ஸ், என்ன ப்ரைஸில் வரப்போகுது அப்படின்ற எல்லா தகவல் பற்றி வந்து பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பிரிக் அப்படின்ற பிராண்டில் வந்து ஸ்பான்சர் ஆயிருக்கு. ஸ்பிரிக் பார்த்திங்கன்னா வந்து ப்ரீமியம் டியூரபிள் டெம்பர் கிளாஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மேக் பண்ணி செல் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஸ்பிரிக் பார்த்தீங்கன்னா வந்து 20% டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் ஸ்பிரிக் வெப்சைட்டில் டெம்பர் கிளாஸ் பே பண்ணும்போது 20% அப்படின்ற கூப்பான் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 20% டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். எல்லா டீட்டெயில்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தர, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒன் பிளஸ் பார்த்திங்கன்னா வந்து முன்னாடி ஓப்போ ஸ்மார்ட் ஃபோன்ஸை வந்து கொஞ்சம் அப்படியே டிசைன் மாற்றி வந்து லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வந்து சாம்சங் கிட்டேருந்து வந்து டிசைன் காப்பி பண்ணிட்டு இருக்காங்க. சைனீஸ் கம்பெனிக்கு இது ஒன்றும் ஃபுல்ஸ் கிடையாது, எப்பவுமே ஏதாவது ப்ராண்டை பார்த்து காப்பி தான் அடிப்பாங்க. ஸோ ஒன் பிளஸ் இதை பண்ணுறது வந்து கொஞ்சம் வந்து நல்லா இல்லை. ஒன் பிளஸ் எயிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரியர் கேமரா டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து சாம்சங் S20 சீரிஸ் மாதிரி வந்து கொண்டு வர்றாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சேஞ்ச் இருக்க போது, ஃப்ளாட் ஆம்லெட் டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. ஒன் பிளஸ் எயிட்டில் வந்து கர்வ்ட் ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க, பட் வந்து அதை இப்போ ரிமூவ் பண்ணுறாங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் பிளஸ் எயிட்டியில் 6.5 inch 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் ஃப்ளாட் ஆம்லெட் டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷன்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஒன் பிளஸ் எயிட் மற்றும் எயிட்டி நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 90Hz 120Hz வந்து ரிஃப்ரெஷ் ரேட் வந்து கூட்டியிருக்காங்க. செக்யூரிட்டிக்கு இந்த ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்க போது, அதுபோக வந்து லெஃப்ட் கார்னரில் வந்து ஒரு பஞ்ச் ஹோலும் வந்து இந்த டிஸ்பிளே வந்து இருக்க போது. ப்ராசர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து குவால்காமோட லேட்டஸ்ட் 5G ப்ராசர்னா ஸ்னாப்ட்ராகன் 865+ வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த ப்ராசர் நீங்கள் ஸ்னாப்ட்ராகன் 865 கூட கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 15% பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா 5G ப்ராசர் தான். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து 2 ஸ்டோரேஜ் வேரியன்ஸில் வந்து வரப்போது. பேஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா வந்து 8GB ரேம் 128GB ஸ்டோரேஜ் இருக்க போது, டாப் மாடலில் பார்த்தீங்கன்னா வந்து 12GB ரேம் 256GB ஸ்டோரேஜ் வந்து கொடுக்க போகிறாங்க. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து ஆண்ட்ராய்ட் 11 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. ஆக்சிஜன் ஓஎஸ் 11 வந்து போட்டு கொடுக்க போகிறாங்க. ஆக்சிஜன் ஓஎஸ் பார்த்தீங்கன்னா வந்து 1UI வந்து அப்படியே காப்பி அடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி டிசைன், சிங்கிள் ஹேண்ட் யூசர் டிசைன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் வந்து 1UI எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து காப்பி பண்ணியிருக்காங்க. ஒன் பிளஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மெயினாக எல்லோரும் வாங்குறதுக்கான காரணமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் அண்ட் லுக் இருக்குது அப்படின்ற காரணத்துக்காக தான் வந்து வாங்குறாங்க. ப்ளஸ் வந்து ஸ்மூத்னஸ்க்காக தான் வாங்குறாங்க. இப்போ வந்து ஒன் பிளஸ் வந்து ஸ்டாக் அண்ட் லுக்கை விட்டுட்டு 1UI லுக்கு போகிறது வந்து என்ன பொறுத்தருக்கு ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்டாக தான் இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் கருத்துக்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கேமரா பொறுத்தருக்கு இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து குவாட் கேமரா செட்டப் கொடுக்குறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து ஒரு ஸ்கொயரிஷ் டிசைன் வந்து கொடுக்குறாங்க. இந்த டிசைன் தான் வந்து மோஸ்ட்டாக எல்லா சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் இருக்கிற டிசைன். ப்ரைமரி சென்சார் பார்த்தீங்கன்னா வந்து 48MP சென்சராக இருக்க போது, பட் இந்த டைம் வந்து சென்சார் வந்து பெட்டர் சென்சார் கொடுப்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஒன் பிளஸ் எயிட் ப்ரோவில் இருக்க சென்சார் இதில் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, பட் இன்னும் வந்து கன்ஃபார்ம் ஆகல. அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16MP அல்ட்ராவைட் லென்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து 5MP டெப்த் சென்சர், 2MP மேக்ரோ சென்சர் வந்து கொடுக்குறாங்க. டெலிஃபோட்டோ சென்சர் வந்து இந்த வாட்டி வந்து ஒன் பிளஸ் வந்து ஸ்கிப் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16MP செல்ஃபி கேமரா பஞ்ச் ஹோலில் வந்து வச்சு கொடுக்க போகிறாங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து 4500mAh பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. இன்னொரு புது இம்ப்ரூவ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 65W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தகவல் வந்திருக்கு. ஸோ 0 to 100% வந்து உங்களுக்கு 40 minutes கிட்ட வந்து சார்ஜ் ஆயிடும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒன் பிளஸ் எயிட்டியும் ஒன் பிளஸ் எயிட் மற்றும் ஒன் பிளஸ் எயிட்டியை கம்பேர் பண்ணிங்கன்னா வந்து ஒன் பிளஸ் எயிட்டி வந்து ஒரு இன்க்ரிமெண்டல் அப்டேட் தான் இருக்க போது, ப்ராசஸர் கொஞ்சம் மாற்றிருக்காங்க, அப்புறம் வந்து கேமரா ஸ்பெக்ஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மிச்சப்படி வந்து கொஞ்சம் டிசைன் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனோட யூஎஸ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து $799 இருக்கும் அப்படின்னு தகவல் வந்திருக்கு. இந்தியா ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா வந்து 47,000 கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5,000 இன்க்ரிமெண்ட் ஒன் பிளஸ் எயிட் பேஸ் மாடலை விட வந்து கூட்டுறாங்க. இந்த அளவுக்கு இன்க்ரிமெண்ட்டுக்கு ஒர்த்தா அப்படிங்கிறது நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்தியாவில் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து அக்டோபர் 14 அன்றைக்கு வந்து லான்ச் ஆக போது. இது கூட வந்து ஒன் பிளஸ் பில்லி அப்புறம் வந்து ஒன் பிளஸ் ப்ரோ ரெண்டு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் ஆகலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒன் பிளஸ் பில்லி பார்த்தீங்கன்னா வந்து ஒன் பிளஸ் நாட் என்டென் 5G அப்படின்ற பேரில் வந்து வரப்போது. அந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி கூடி சீக்கிரம் நம்ம சேனல் வந்து ஒரு வீடியோ போடுறோம். நம்ம சேனல் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஒன் பிளஸ் நோட ஃபுல் ரிவ்யூ வந்து போட்டிருக்கோம், நீங்கள் இன்னும் செக் பண்ணலாம், லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா லைக் பண்ணுங்கள், அப்டேட் ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு கண்களை தான் நடக்கும். நன்றி. இந்த நாள் இனி நாளை அமைட்டும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவு சந்திக்கும் வரை உங்கள் முன்பு விடைபெறுவது ஸ்மார்ட் ஃபோன் தமிழ். நன்றி, வணக்கம்.